பக்காவான ஃபிஷ் கரண்டி அப்படி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெண்டு ஃபிஷ்ஷை வச்சா என்ன செய்ய போறேன் அப்படின்னா கரண்டி அப்படி ஒன்று பண்ண போறேன். இது நான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்தியூருக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்காக நான் போயிருந்தேன். அங்கே ஒரு கேட்டரர் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அவங்களை பார்த்து கேட்டேன், அவங்ககிட்ட கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். அந்த கற்றுக்கிட்ட ரெசிபி பற்றி இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஒரு 5 நிமிஷம் லைட்டாக ஆவி காட்டி வேக வைக்க போகிறேன் உப்பு போட்டுட்டு. அதுக்கப்புறம் முள் இல்லாத தனியாக பிரித்து எடுத்து மற்ற ப்ராசஸ் தனித்தனியாக பண்ணணும். வாங்க வீடியோக்கு போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபிஷ்ஷுக்கு உப்பு தேவை. ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கம்மியான அளவுக்கு உப்பு எடுத்து நான் போட்டுட்டு இதில் தண்ணியை ஆட் பண்ணி நான் லைட்டாக கொதிக்க விட போகிறேங்க. ஒரே ஒரு வேக்கரை வெந்துருச்சு பாருங்க, போதும். விட்டா உடஞ்சிடும், அப்படி அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். மீன் உடையாமல் இருக்கு, அதேமாதிரி வெந்துருச்சு. ஒரு 1/4 வேக்காடு இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுட்டீங்கன்னா ஃபுல்லாக வெந்துடும். நமக்கு மற்ற மசாலா ரெடி பண்ணணும். அதுக்காக நான் 1/4 வேக்காட்ல என்ன செய்கிறேன் அப்படின்னா எடுத்துட்டேன். நம்ம வந்து வேக வச்ச ஃபிஷ் இங்கே வருங்க, ஃபுல்லாக முள் இல்லாத அளவுக்கு எடுத்துட்டோம். இங்கே நான் 2 ஃபிஷ்ஷு எடுத்திருந்தேன்ல, இந்த 2 ஃபிஷ்ஷில் சரி பாதியை பிரிச்சுக்க போகிறேன். ஒரு பாதி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு கரண்டி ஆம்லெட்டு போக போகுது. இன்னொரு பாதி பார்த்தீங்கன்னா கோலா உருண்டைக்கு போக போகுது. ஃபஸ்ட்டு பெரிய வெங்காயத்தை போட்டணும், இதுலேருந்து தண்ணி வெளியே வரும். இதுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் கழித்து நம்ம ஆயில் ஊற்றி லைட்டாக ஃப்ரை பண்ணலாம். நீங்கள் வீட்டில் ஆம்லெட் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி மெத்தட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது என்ன ஆகும்னா அதோடைய ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும். நாம் என்ன செய்வோம், வெறும் வெங்காயத்தை மட்டும் போட்டு ஆம்லெட்டுக்கு ஒரு முட்டையை மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி அடிப்போம்ல, அப்படி பண்ணாமல் லைட்டாக அந்த வெங்காயத்தை மட்டும் வதக்கி போடும்போது அதோடைய ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அதுக்காக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இது மாதிரி பண்ணுறாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கான ஆயில், இது கூட 1 பிஞ்ச் அளவுக்கான மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூனுக்கு குறைவான அளவுக்கு மிளகுத்தூள். வதங்கினா போதும், இதுக்கப்புறம் ரொம்ப வதங்கக்கூடாது. இது கூட அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு மல்லித்தலை, அவ்வளோதாங்க போதும். பச்சை மிளகாய் எதுவும் தேவை கிடையாது. ஏன்னா பச்சை மிளகாய் நீங்கள் போடுறோம்னா போட்டுக்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த காரத்தன்மைக்காக நான் மிளகுத்தூளியே ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் மொத்தமாக வச்சுருக்கோம். இதை பாதி நான் சொல்லியிருந்தேன், இந்த பாதி ஃபிஷ்ஷை எடுத்து இதில் அப்படியே போடுறோம். இதை ஃபிஷ்ஷை தனியாக போட்டு வேக விடக்கூடாது. வேக விட்டுக்கிட்டாங்க அப்படின்னா ஃபிஷ்ஷு ரொம்ப உடஞ்சி போயிடும், ஃபிஷ்ஷு தெரியாமல் போயிடும். அதனால் ஃபிஷ்ஷை பாதி எடுத்து அப்படியே போட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். அவ்வளோதான், 2 முட்டை ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே இருக்குது இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். நம்ம வந்து ஆம்லெட் ஊற்றி எடுத்தோன்னா ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு லைட்டாக ஹீட் ஏறினதுக்கப்புறம் தான் ஊற்றணும். நம்ம 1/4 குழி அளவு ஊற்றினா போதும். 2 நிமிஷம் லைட்டாக நம்ம எப்படி பனியரை ஊற்றி எடுப்போமோ அதே மாதிரி பக்குவத்தில் லைட்டை திருப்பி எடுத்தால் வேலை முடிஞ்சு போச்சுங்க. நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன், ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவை நீங்கள் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றினாலுமே நல்லா மனமாக தாங்க இருக்கும். இது என்ன செஞ்சிடக்கூடாதுன்னு அவசரப்பட்டு லைட்டாக ஹீட் ஆன உடனே திருப்பிடக்கூடாது, முட்டை உடஞ்சி போயிடும். ஸோ அதனால் என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு லைட்டை திருப்பி போட்டால் பக்காவாக ரெடியாக இருந்துச்சு. பக்காவான ஃபிஷ் கரண்டி அப்படி ரெடி ஆயிடுச்சுங்க. அப்படி எடுத்தோன்னே அப்படியே அல்லேக்காக விடுது பாருங்கள்.